Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான bangle collections தான் பார்க்க போறோம். இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ தேவை பொருங்கள போய் செக் பண்ணி பாருங்க. சோ இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா லைட் வெயிட்ல இருந்து உங்களுக்கு bangles collections தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பர்టిక్యులர் இந்த டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேன்சியான ட்ரெண்டிங் பேட்டர்ன். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டடாவும் ரொம்பவே ஹெவியான பேட்டர்னாவும் இருக்கும். சோ இதை நீங்க சிங்கிளாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், டூவாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டியுமே அவைலபிளா இருக்கு. பர்టిక్యులர் இந்த bangles பாத்தீங்கன்னா சிங்கிள் bangle 13 கிராம்ஸ் வருது. சோ ஒவ்வொரு bangle பாத்தீங்கன்னா 12 கிராம்ஸ் வரும். சோ இந்த மாதிரி நீங்க செப்பரேட்டாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பேரப்பாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இது பாருங்க, உங்களுக்கு கட் ஒர்க் டிசைன்ல அரும்பு டிசைன் மிக்ஸ் பண்ணிருக்காங்க, 12 கிராம்ஸ் வருது. அங்கேயும் எனாமல் ஒர்க்குமே பண்ணிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா பேட்டர்ன்ல கோல்ட் பால்ஸ் டிசைன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 12 கிராம்ஸ்ல வரக்கூடியது, 8% வேஸ்டேஜ் வருது. மோஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பேங்கிள்ஸ்க்கு 8% வேஸ்டேஜ் வரும். சோ இது கட் ஒர்க் டிசைன்ல நல்லா கிளிட்டரிங் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, நல்லா திக்கா வருது. கடா பேங்கிள் மாதிரி ஒன் சைட் பேங்கிள்ஸ், ஒன் சைட் நீங்க வாட்ச் கூட கட்டிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ டெய்லி வர்க்கு, ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து ஆஃபீஸ் கோயிங்க்குலாம் இந்த மாதிரியான பேங்கிள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா முள்ளு பேட்டர்னில் வரக்கூடியது, இதில் எனாமல் ஒர்க் அண்ட் கிளிட்டரிங் ஒர்க் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய வெயிட் 12 கிராம்ஸ், 8% வேஸ்டேஜ் வரக்கூடியது, ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். கோல்ட் ரேட் டே பை டே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நான் கோல்ட் ரேட் மென்ஷன் பண்ணல, கிராம்ஸ் வைஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸஸ்மே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்கள், ஃபுல்லி கட் ஒர்க் டிசைனில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சிங்கிள் பேங்கிள் வெயிட் 12 கிராம்ஸ் வருது. இதனுடைய வேஸ்டேஜுமே 8% ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லி உங்களுக்கு கட் ஒர்க் டிசைன்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போது வெட்டிங் பேங்கிள் தான். ஸோ இதில் ஃபுல்லி உங்களுக்கு ஃப்ளவர் கான்செப்ட் அண்ட் கோல்ட் பால்ஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேங்கிள் 12 கிராம்ஸ் வருது, வேஸ்டேஜ் 8% தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் நல்லா பார்வையாக வரக்கூடிய வெட்டிங் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி அதிகமான பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கேரளா பேட்டர்னில் வரக்கூடிய வெட்டிங் பேங்கிள் கலெக்ஷன்ஸ். ஃபுல்லி உங்களுக்கு எனாமல் ஒர்க், கட் ஒர்க் டிசைன் அண்ட் கோல்ட் பால்ஸ் டிசைன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நல்லா பெரிய பெரிய அளவு கடா பேங்கிள் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு லைட் வெயிட் எல்லாமே ஹெவியாக வரக்கூடிய பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப் அண்ட் ஸ்டோன் ஒர்க் ஃபினிஷிங்கில் வரக்கூடியது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த பேங்கிள் கட் ஒர்க் டிசைனில் திலகம் ஷேப்பில் வருது. இதனுடைய வெயிட் 18 கிராம்ஸ், வேஸ்டேஜ் 16% வரும். சிங்கிள் பேங்கிளோட வெயிட் அது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கடா பேங்கிள் மாதிரி நல்லா பெரிய பெரிய அளவில் வருது, சேம் வெயிட் ரேஞ்சஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேங்கிள் 20 கிராம்ஸ், எனாமல் ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க் ஃபினிஷிங் எல்லாம் லெஸ் பண்ணது போக கோல்டோட வெயிட் மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதனுடைய வேஸ்டேஜ் 16% வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒர்க் டிசைனில் வரக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான யூ கட் அண்டு டிசைனில் வரக்கூடிய எஸ்க் பேட்டர்னுமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் சிங்கிள் பேங்கிள் நீங்கள் கையில் போட்டாலே போதும், கை நிறைஞ்ச மாதிரி இருக்கும். வெட்டிங் பர்பஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இதுவும் சிமிலர் பேட்டர்ன், ஃபுல்லி உங்களுக்கு கட் ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க. சின்னதாக தள்ளித்தளி முகப்பு பேட்டர்னில் ஸ்டோன் ஒர்க் வருது. ஸோ அன்கட் ஸ்டோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கடா பேங்கிள் வியூவில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலதில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் ஃபினிஷிங்குமே வருது. டூ பேங்கிள் தனித்தனி டேக் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பேங்கிளோட வெயிட் 18 கிராம்ஸ் வரும், ஸ்டோன்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணது போக வேஸ்டேஜ் 12% வரக்கூடியது, ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு பேங்கிளுமே பார்த்தீங்கன்னா மில்லிகிராம்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிங்கிளாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பேரப்பாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வரக்கூடியது. ஒன் சைடு ஒரு டிசைன், இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர் இந்த பேங்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேங்கிள் 21 கிராம்ஸ் வருது. ஈச் பேங்கிள்ஸ் 12% வேஸ்டேஜ் வரக்கூடியது, ஸ்டோன்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணது போக கோல்டோட வெயிட் மட்டும் 21 கிராம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்பவே பார்வையாக வரக்கூடிய வெட்டிங் கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ரேயில் வரக்கூடிய பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹெவியான பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். ஃபுல்லி கட் ஒர்க் டிசைனில் ஸ்டோன் ஒர்க் ஃபினிஷிங் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரூபி ஸ்டோன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரியான கான்செப்டில் இருக்குது. ஃபுல்லி உங்களுக்கு எல்லா பேங்கிள்ஸ்லையுமே பியூர் ரூபீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஒர்க்கில் சென்டர் பாயிண்டில் மட்டும் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேங்கிள் 23 கிராம்ஸ் வருது, 16% வேஸ்டேஜ் வரக்கூடியது. ஸோ இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக லக்ஷ்மி அம்மன் ஃபேஸ் பதிச்சு கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர் கான்செப்டில் வரக்கூடியது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடக்கமாக இருந்துச்சு. ஸோ இதனுடைய வெயிட் 12 கிராம்ஸ் சிங்கிள் பேங்கிள், 16 கிராம்ஸ் வேஸ்டேஜ் வரக்கூடியது. கட் ஒர்க் டிசைன் தான், இதுலேயுமே லக்ஷ்மி அம்மன் ஃபேஸ் பதிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இது பெரிய அளவில் வரக்கூடிய கடா பேங்கிள்ஸ். ஸோ ஃபுல் ஃபினிஷிங்குமே கட் ஒர்க் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ரூபி ஸ்டோன்ஸ் எல்லாம், ரூபி ஸ்டோன்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணது போக வரக்கூடிய வெயிட் தான் நான் டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரேயில் வரக்கூடிய பர்டிகுலராக இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே ஒன்லி ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 21 கிராம்ஸில் வருது இந்த கடா பேங்கிள். ஸோ ஃபுல்லி ரூபி ஸ்டோன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டோன்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணது போக தான் அதனுடைய வெயிட்.
21 grams, 16% wastage இருக்கக்கூடியது. ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டோன்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதனுடைய வெயிட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செப்பரேட் சார்ஜஸ் 600 to 700 ருபீஸ் வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கேரட்டுக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கேரளா பட்டனில் வரக்கூடிய அரும்பு பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ இதில் இந்த ட்ரேயில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 16 grams ஸ்டார்ட் ஆகி 24 grams வரைக்கும் வச்சுருக்காங்க சிங்கிள் பேங்கிள்ஸ். இந்த ட்ரேயில் வரக்கூடிய பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்டிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரொம்பவே ஹெவியான பேங்கிள்ஸ். ஃபுல்லி உங்களுக்கு கட் ஒர்க் டிசைன், ஃபுல்லி ரூபி ஸ்டோன்ஸ் அண்ட் க்ரீன் எமரால் ஃபினிஷிங்கில் வர மாதிரி, இல்லைனா காசு பதிச்ச மாதிரியான லக்ஷ்மி அம்மன் ஃபேஸ்னு எல்லா விதமான பேட்டர்ன்ஸுமே வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பேங்கிள்ஸோட வெயிட் எல்லாமே டேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சிங்கிளாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக இந்த கட் ஒர்க் டிசைனோட பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 12 grams வருது, 16% வேஸ்டேஜ் வரக்கூடியது. இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான், பட் ஸ்டோன்ஸோட கட்டிங்ஸ் மட்டும் மாறி இருக்கு. ஸோ இந்த பெரிய அளவு கடா பேங்கிள் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் ஃபினிஷிங்கில் வரக்கூடியது 23 grams வருது, 16% வேஸ்டேஜ் வரும். அதில் சிம்பிளாக வரக்கூடிய மெத்தட்மே வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 13 grams, 16% வேஸ்டேஜ் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி கட் ஒர்க் டிசைன்லேயே பெரிய அளவில் வரக்கூடிய கடா பேங்கிள்மே இருக்குது, ஸ்மால் சைஸில் வர மாதிரியான கடா பேங்கிள்மே இருக்குது. ஸோ உங்களுடைய டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லி ரூபி ஸ்டோனில் மாங்காய் கட்டிங்கில் ஒர்க்கில் வர மாதிரியான பேட்டர்ன்ஸுமே இருக்குது கடா பேங்கிளில். இந்த மாதிரி சிம்பிளாக வரக்கூடிய கிளிட்டரிங் ஃபினிஷிங் அண்ட் கட் ஒர்க் டிசைனில் கிளிட்டரிங் ஃபினிஷிங்கில் வர மாதிரியான பேட்டர்ன்ஸுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், குட்டி குட்டி கோல்ட் பால்ஸில் கட் ஒர்க் டிசைன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 4 bangles நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சிங்கிளாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஈச் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 16 grams வருது. ஸோ 17 gramsக்குமே இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்கிள்ஸுமே பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் வைஸ் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ஃபுல் வேஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18% வரும் இந்த மாதிரி கட் ஒர்க் ஃபினிஷிங்கில் வர மாதிரியான பேங்கிள்ஸ் எல்லாமே. ஸோ சிம்பிளாக வேணும்னு நினச்சின்னா இந்த மாதிரி பெரிய அளவில் கடா பேங்கிள்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய அளவில் வருது, ஷார்ட்டாக வரக்கூடியது, லக்ஷ்மி அம்மன் ஃபேஸ் பதிச்ச மாதிரியான காசு பதிச்சிருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடியது. இந்த 2 bangles பார்த்தீங்கன்னா 2.6 sizeல வருது. ஸோ எல்லா விதமான சைஸஸுமே வச்சுருக்காங்க. ஸோ இதனுடைய வெயிட் ஈச் பேங்கிள்ஸ் 23 grams வருது, வேஸ்டேஜ் 16%. ஸோ இந்த பேங்கிள்ஸோட ஹைலைட்டே சென்டர் பாயிண்ட்டில் காசு பதிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே கார்னர்ஸில் பேங்கிள்ஸ் கவர்ட் ஆயிருக்கு, சிங்கிளாக வருது. இதுலேயே ஸ்மால் சைஸில் அடக்கமாக வர மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பர்டிகுலர் சேம் டிசைன் தான், பட் வெயிட் மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகுது. இதனுடைய வெயிட் 16 grams வருது சிங்கிள் பேங்கிள்ஸு. ஒரு சில இதில் 15 gramsக்குமே இருக்குது. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 16% வரக்கூடியது. ட்ரெடிஷ்னலான பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வெட்டிங் பர்பஸ்க்குலாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அடக்கமான பேட்டர்ன் வச்சுருக்காங்க, பார்வையாக வர மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அந்தளவுக்கு நிறையா மோஸ்ட் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய லக்ஷ்மி அம்மன் பேஸ் பதிச்ச மாதிரியான பேங்கிள்ஸ் கூட இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க வெட்டிங் பர்பஸ்க்குனே. ஸோ உங்களுக்கு ஃப்ளவர் கான்செப்ட், பீகாக் டிசைன், லீஃப் டிசைன், இல்லைனா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் ஃபேஸ் பதிச்ச மாதிரியான பேங்கிள்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலர் இந்த டிசைன் பாருங்கள், கட் ஒர்க்கில் ஃப்ளவர் டிசைன் முகப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. 24 grams வருது. இதனுடைய வேஸ்டேஜ் 16%, ப்ளஸ் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் கான்செப்டில் வரக்கூடியது, பட் இது அடக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக அடக்கமாகவும் இருக்குது ஹை வெயிட்டில். ஸோ ஹை வெயிட்டில் நல்லா பார்வையாக வர மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஃப்ளவர் கான்செப்ட் அண்ட் லக்ஷ்மி அம்மன் ஃபேஸ் பதிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான பேங்கிள்ஸ் நிறையா நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பேங்கிள் 22 grams வருது. ஸோ நல்லா பெரிய அளவில் வரக்கூடிய கடா பேங்கிள் இது பார்த்தீங்கன்னா அடக்கமாக வருது, லக்ஷ்மி அம்மன் ஃபேஸ் பதிச்சு. ஸோ இந்த பேங்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 15 grams தான், 16% வேஸ்டேஜ் வரக்கூடியது. ஸோ நீங்கள் சிங்கிளாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பேரப்பாவும் பர்ச்சேஸ் பண்ணி கையில் போட்டு நல்லா கை நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே சேம் டிசைன்ஸில் வரக்கூடிய அண்ட் டிஃப்ரெண்ட் வெயிட்டில் வருது, எல்லாமே கிராம்ஸ் அண்ட் மில்லிகிராம்ஸ் டிஃப்ரென்ஸில் வருது. ஸோ இதில் ஃபுல்லாமே உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணது போக தான் வெயிட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்டோன்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதோடைய வெயிட்க்கு ஏற்ற மாதிரி செப்பரேட் சார்ஜஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போது பார்த்தீங்கன்னா ஃபேன்சியான பேட்டர்னில் வரக்கூடியது. இது எல்லாமே எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர் ஷேடில் வருது, கட் ஒர்க் டிசைனில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எஸ் திலகம் ஷேப் அண்டு டைமண்ட் ஷேப்னு. ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரியான டிசைனில் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் வரக்கூடியது, ஃபுல்லி உங்களுக்கு எனாமல் ஒர்க் கொடுத்துருக்காங்க, க்ரீன் பிங்க் அண்டு மெரூன் ஷேடட். ஸோ இதனுடைய சிங்கிள் பேங்கிள் வெயிட் பார்த்தீங்கன்னா 20 grams, ஒன்று பார்த்தீங்கன்னா 19 grams வருது, 12% வேஸ்டேஜ் வரக்கூடியது. நல்லா கடா பேங்கிள் மாதிரி இருக்குது. சிங்கிள் பேங்கிள் வேர் பண்ணி வாட்ச் வேர் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சேம் கலர் காம்பினேஷன்லேயுமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷனில் வரக்கூடிய எனாமல் ஒர்க். இதெல்லாமே நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணியிருக்க ஒரு சில சாம்பிள் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே. ஸோ ஃபுல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபிலேயுமே இருக்குது, க்ரீன் எமரால் ஃபினிஷிங் இருக்குது. ஒன்று ஒவ்வொருமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டோன் கட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எனாமல் ஒர்க் வைக்காமல் ப்ளெயினாகவும் இருக்குது. நம்மளுடைய டிசைன்ஸ் பிடிச்ச மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஷாப் ஆப்டாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதில் எனாமோல் ஒர்க் பண்ணியிருக்காங்க மல்டி கலரில். ஸோ இந்த மாதிரி பிளெயினாக வரக்கூடிய கெட்டிமான பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ்மே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான பேங்கிள்ஸ்லாம் லைஃப் வரும், சிம்பிளாகவும் இருக்கும், டெய்லி ஒர்க்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய ஒரு சில டிசைன்ஸ் அண்ட் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே. ஸோ எல்லா விதமான சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது. 2.4 2.10 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனுடைய வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேங்கிள்ஸ் 20 கிராம்ஸ், 14 கிராம்ஸ், 26 கிராம்ஸ் வரும். ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே ரொம்பவே அடக்கமாக வரக்கூடியது. ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸில் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேங்கிள்ஸோட வெயிட் எல்லாமே அப்படியே டேக்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேங்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேங்கிள்ஸ் 12 கிராம்ஸ் வருது. இதனுடைய வேஸ்டேஜுமே 12% வரக்கூடியது. டெய்லி ஒர்க்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனாமோல் ஒர்க் எல்லாம் லெஸ் பண்ணது போக கோல்டோட வெயிட் மட்டும் 12 கிராம்ஸ் வரக்கூடியது. ஃபுல் செட்டாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபேன்சி அண்ட் ட்ரெடிஷ்னல் லுக்கில் வரக்கூடிய வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.